வணக்கம். நான் டாக்டர் ஏ அருணாச்சலம், சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், அருணா கார்டியாக கேர். உலக நீரழிவு நோய் தினம், அதாவது உலக சர்க்கரை நோய் தினம், வேர்ல்டு டயபிட்டிஸ் டே. ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 14 கொண்டாடப்படுகிறது. இது எதுக்குன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த சர்க்கரை நோயை பற்றி, டயபிட்டிஸை பற்றி ஒரு வந்து அவேர்னஸ் உண்டாக்குறதுக்காக, அதனுடைய நோயினுடைய தாக்கங்கள் எப்படி அதை தடுக்கப்படணுங்கிறதுக்காக இந்த நவம்பர் 14 கடந்த 32 வருடங்களாக இது இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுக்க இது எல்லா இதுலேயுமே நாடுகள்லேயுமே இது பின்பற்றப்படுகிறது. ஏன்னா இந்த குளோபல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது வந்து ஒரு குளோபல் டிசீஸ், டயபிட்டிஸ் வந்து எல்லா மனிதர்களையும், எல்லா ஜாதியினர், எல்லா இது எந்த இதையும் கண்டுக்காது. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இந்தியா, ஆசியா எல்லா கண்டங்களையும் பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 540 மில்லியன் பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அறிக்கை சொல்கிறது வேர்ல்ட் டயபெட்டிக் ஃபெடரேஷன். பட் இன்னும் ஒரு 10 வருடங்களில் இது வந்து 640 மில்லியனாக அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சர்க்கரை நோய்க்கு வந்து சிறந்த மருத்துவம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோயை பற்றி தெரிஞ்சு கொள்வது தான். அந்த நோய் வந்து எப்படி வருது, என்ன தாக்கங்களை உருவாக்கும், எந்த எந்த உறுப்புகளை பாதிக்கும், எப்படி அதை நம்ம அதை உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், இது தெரிஞ்சுக்கினாலே கிட்டத்தட்ட சர்க்கரை நோயை நம்ம வந்து முக்கால்வாசி வைத்தியம் பண்ண மாதிரி தான். இந்த வருடத்துக்கு, அதாவது 2023 22, 23 இந்த இரண்டு வருடங்களுக்கு உரிய தீம்னு பார்த்தீங்கன்னா, அக்சஸ் டு டயபிட்டிஸ் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு, அவர்களுக்கு வந்து அந்த இன்சுலின் மாத்திரைகள், அந்த பரிசோதனைகள் எல்லாமே எல்லா கிராமம் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் அது கிடைக்கப்படும் அவங்களுக்கு வந்து அந்த அக்சஸ். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது தீமாக, ஹெல்த் எஜுகேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் டயபிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது டாக்டர்கள், செவிலியர்கள் மற்றும் வந்து பாராமெடிக்கல் பர்சன், பேஷண்ட்ஸ், நோயாளிகள் எல்லாருக்கும் சர்க்கரை நோயை பற்றிய அதிகமான எஜுகேஷன், அதாவது அவேர்னஸை க்ரியேட் பண்ணி, அவர்களுக்கு அதை பற்றியான அறிவுகளை அதிகப்படுத்தி, அந்த சந்தேகங்களை எல்லாம் சரி பண்ணி, அவர்கள் வந்து சர்க்கரை நோயிலேருந்து தங்களை காத்துக்கொள்ளணும். இது ரெண்டு தான் இந்த வருடத்துடைய தீம். ஸோ நம்ம சர்க்கரை நோயாளிகள் என்ன செய்யணும்னா, இதனுடைய இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நன்றி.